அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்த்துட்ருக்கிறது சங்கர்லிங்க கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்கிறது மட்டும் இல்லாமல் திருநீரால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு அழகான காட்சியை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த திருநீர் அலங்கார காட்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளோட மனசு தூய்மையாக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு தீப ஆராதனை காட்டும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே ஓம் சங்கரலிங்கேஸ்வரரே போற்றி அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. நிச்சயம் இந்த சங்கரலிங்கேஸ்வர சுவாமி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுட்ருக்குறோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா இறைவனை நம்ம வழிபாடு செய்வோம். என்னதான் இறைவனை வழிபட்டாலையுமே இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாரா, நம்ம கூட எப்பொழுதும் துணை நிற்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக தான் இருக்குது. இறைவன் நம்ம கூட இருக்கணும், இறைவனோட சக்தி எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கணும், செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இறைவனோட அம்சம் மட்டும் இல்லாமல் இயற்கையோட சக்தி கொண்ட ஒரு மாலையை கழுத்தில் உபயோகப்படுத்தும் நிச்சயமா இறைவோட அனைத்து விதமான சக்திகளும் நமக்கு துணை நிற்கும். அப்படி இறைவோட அம்சம் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாலை தான் கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை ஒருத்தர் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே நேர்மறை எண்ணத்தை கொண்டதா இருக்கும். நேர்மறை எண்ணத்தோட செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வாழ்க்கையில வெற்றி தான். அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதையால் அவதைப்பட்டுருக்கிறவங்க இந்த கருங்காலி மாலையை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த உடல் உபாதைகள் எல்லாமே குறைந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் மேன்மைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கருங்காலி மாலை ரொம்பவும் ஒரிஜினலான கருங்காலி மரத்தால் தயாரிக்கப்பட்டது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி கூட பார்க்குறோம், வெளியே என்ன நிறத்தில் இருக்குதோ அதே நிறத்தில் தான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். இது ரொம்பவுமே ஒரிஜினலான ஒரிஜினல் மரத்தால் நம்ம எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு பலன்கள் ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த கருங்காலி மாலை முருகருக்கு ரொம்பவுமே உன்னதமான ஒன்று அப்படிங்கிறதுனால இதை போடக்கூடிய வாழ்க்கையில் எல்லோருடைய விஷயங்களும் நல்லபடியாக வெற்றியாகவும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிந்த கணவன் மனைவி ஒன்று கேட்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி மாலைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றி கொடுக்கும். இத்தனை சிறப்புடைய இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பரின் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் பயனடையலாம். நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பார்த்துட்ருக்கிறது சங்கரலிங்கரை பற்றியும் சங்கரலிங்கேஸ்வரரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சங்கரலிங்கேஸ்வரரே போற்றி அப்படின்னு மூன்று முறை தெரிவிங்க. இதன் மூலமா ஒரு சில அதிசயத்தை உங்க வாழ்க்கையில் இந்த சங்கரலிங்கேஸ்வர சுவாமி நிறுத்தி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களால பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நாம் இந்த சங்கரலிங்கேஸ்வர சுவாமியை என்னென்ன முறையில் வழிபாடு செய்யலாம், என்னென்ன மாதத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா குறிப்பாக மார்கழி மாதம் 12 வளர்ப்பறையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த சிவபெருமானுக்கு ரொம்பவுமே விசேஷம். இந்த பிரதோஷம் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான அர்ச்சனை இந்த நாட்களை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையே மேம்படுமா. நம்ம அலங்கார வழிபாடு அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமிக்கும் அருள்மிகு ஸ்ரீ நந்தி பெருமாளுக்கும் தும்பைப்பட்டி சிவாலயபுரம் சொல்லக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயண கோவில் ரொம்பவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது இடம் அப்படின்னு பார்த்த போனோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்கா தும்பைப்பட்டி சிவாலயபுரத்தில் இந்த சுவாமி அருள்பாலிச்சிட்ருக்காரு. அருள்மிகு ஸ்ரீ கோமதி அம்பிகையும் சமேதராக இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமிகளும் அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயணர் கோவிலும் மார்கழி மாத வளர்ப்பறை அன்றைக்கு பிரதோஷ பூஜை, அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அர்ச்சனை அலங்கார வழிபாடு நடக்கும். நாட்டு மக்களோட நோயற்ற வாழ்வுக்காகவும் அமைதி தழைத்தோங்கணும் அப்படின்றதுக்காகவும் விவசாயம் செழித்தோங்கிறதுக்காகவும் மழை பெய்ய வேண்டியும் நாட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில நோய்கள் நம்மளை வந்து தாக்கிட்டுருக்குது, இந்த நோய்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சங்கரலிங்கேஸ்வரரை சிறந்த முறையில் பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கைமேலேயே பலன்கள் கிடைக்கும். இந்த சுவாமிக்கு முன்னதாகவே நந்தியும் பெருமாளும் எண்ணெய் காப்பு சாற்றி திரவியமாக இருக்கக்கூடிய மஞ்சள், பஞ்சகவ்யம், திருமஞ்சனம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, பஞ்சாமிர்தம், தேன், ஸ்வர்ணம், சந்தனம், பன்னீர், திருநீர், அபிஷேகம் இது எல்லாமே இந்த சுவாமிக்கு நடத்துவாங்க.
சுவாமி சர்வ அலங்காரத்தில் காட்சி கொடுக்கும் பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு நற்பலன்களோ யோகமான அதிசயங்களோ இந்த சுவாமி நிகழ்த்தி கொடுப்பாங்களாம். ஒரு நாள் வந்து ராம பக்தனாக இருக்கக்கூடிய அனுமன் தன்னோட வாளினால் ராமலிங்கத்தை கட்டி இழுத்த சுவாரஸ்ய சம்பவமானது எல்லாமே ராமேஸ்வரத்தில் நிகழ்ந்திருக்குது. அனுமனுக்கு ஏன் அத்தனை கோபம் வந்தது அப்படின்னு கூட தெரியல. தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த சிவலிங்க சிலையை விட்டுட்டு கடற்கரை மணலில் சீதா தேவியார் செஞ்சு கொண்டிருந்த சிவலிங்கத்தை ராமர் பிரதிஷ்டை செஞ்சுருந்தார் அப்படின்னும், அனுமனோட கோபத்திற்கு இதுதான் காரணம் அப்படின்னும் ஒரு வரலாற்று கதைகள் நமக்கு சொல்கிறாங்க. ஆண்டுதோறுமே ராமலிங்கத்தை பிரதிஷ்டை விழாவின் போது சிவலிங்கத்தை அனுமன் தன்னோட வாளால் கட்டி இழுத்து வந்த நிகழ்ச்சி இங்கே தான் நடக்குமா? அது மட்டும் இல்லாமல் புனித பூமியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவோம். அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடலில் நீராடினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் புனித தீர்த்தங்களில் நீராடினை அதன் பிறகு இறைவனை வழிபட்டுட்டு வர்றவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையுமே நிச்சயமாக வளமான ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடைக்குமா? குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் திதி கொடுக்கறது அப்படிங்கிறது, பித்திருக்கடன்களை தீக்கிறது அப்படிங்கிறது ஏராளமானவங்க ராமேஸ்வரம் வந்து செய்கிறது உண்டு. ஆனால் இங்கே ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயண இதிகாசத்தோடு தொடர்புடைய இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறுமே 3 நாட்கள் ராமலிங்கத்தை பிரதிஷ்டை விழா கொண்டாடப்படுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் சில நாட்கள் இங்கே வந்து தங்கி இருந்து இந்த விழாக்களை விமர்சையாக கொண்டாடக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ராமாயணத்தில் சீதையை இலங்கை நாட்டுக்கு கவர்ந்து சென்ற ராவனை போரில் வதம் செஞ்சிருக்காரு ஸ்ரீராமர். அவரை பற்றி பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக பரிகார பூஜை செய்ய நினைத்தார் அப்படின்னும், இதற்காக தான் சிவலிங்கம் கொண்டு வர இங்கே வடக்கே அனுமனை அனுப்பினார் அப்படின்னும் கதைகள் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அனுமன் வந்து சேரவில்லை அப்படின்னு, நல்ல நேரத்துக்குள்ள பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எண்ணிட்டு சீதா பிராட்டியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலில் லிங்கத்தை செஞ்சுருக்காங்க. அந்த லிங்கத்திற்கு பூஜை செஞ்சுருக்காங்க சீதை. அது மட்டும் இல்லாமல் பூஜை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீதை, ராமர், லக்ஷ்மணன் இவங்க 3 பேருமே பூஜையை செஞ்சு வழிபட்டிருக்காங்க. சிவலிங்கத்தை தாமதமாக கொண்டு வந்த ஆஞ்சநேயர் கோபப்பட்டு மணல் லிங்கத்தை வாழால் இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது அவரால் முடியாமல் போயிடுச்சு. உடனே அனுமரை சமாதானப்படுத்திய ராமர் தனக்காக அனுமர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்திற்கு பிரதான பூஜைகள் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சீதை மணலில் செய்த ராமலிங்க லிங்கத்துக்கு மட்டும் பூஜை சிறப்பாக செஞ்சது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படியே தான் தற்போது பூஜைகள் இன்றைக்கும் நம்ம லிங்கத்துக்கு நடக்குது அப்படின்னும், அதோடு சீதை உருவாகிய நான் பிரதிஷ்டை செய்த ராமலிங்கத்தை தரிசனம் செய்யறதுனால முழு பலன்களும் ஒரு பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீதை தன் கையால் செஞ்சக்கூடிய லிங்கம் வந்து எந்த ஒரு பக்தரை வழிபாடு செய்கிறாங்களோ அந்த பக்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை அடைவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ராமேஸ்வரம் ஆலயத்தில் வடகிழக்கு பகுதியில் விபீஷணன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை செஞ்சுருக்கக்கூடிய சக்கரலிங்கம் அமைஞ்சிருக்குது. இதை அடுத்து தான் காசி விஸ்வநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்குது. காசியில் விஸ்வநாதர் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய முறையிலேயே கருவறையில் நீர் விட்டு நிரப்பும் அமைப்பிலேயே இங்கேயும் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்ல போனோம் அப்படின்னா ராமநாத சுவாமிகள் மூலஸ்தானம். சீதை உருவாக்கி கொடுத்திருந்த ராமர் பிரதிஷ்டை செய்திருந்த ராமலிங்கத்தை கருவறையில் நம்ம தரிசனம் செய்யலாம். இன்றைக்கும் கூட போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய நல்ல ஒரு அதிசயம் நடக்கும். 5 தலை நாகம் குடைப்பிடித்து கவசம் போல கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடியது நிச்சயமாக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த நாகத்தின் மூலமாக நற்பலன்களே கிடைக்குமா? திருமேனியில் ருத்ராட்ச மாலையும் பதக்கத்தோட ராமலிங்க பேரருளும் கிடைக்குது. ராமலிங்கத்தோட ராமரோட சிலை முன் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ராமர் அனுமனுக்கு ஆசி கூறியபடியே வழிபாடும் இங்கே இருக்குது. இந்த வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு குழந்தையும் கல்வி அறிவில் சிறந்து விளங்காமல் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காட்சியை பார்த்துட்டு ஒரு முறை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவும் ஞானமும் கிடைக்குமா? அதாவது அனுமன் கொடுக்க வந்த லிங்கத்திற்கு பூஜை செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ராமலிங்கத்திற்கு இந்த ராமநாத சுவாமி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம்
இன்றைக்கும் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை சிறப்புடைய இந்த சகஸ்கர லிங்கத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களுக்கும் நிச்சயமா ஒரு தீர்வு கொடுப்பாரு இந்த சகஸ்கர லிங்கம். லிங்கத்தை வழிபாடு செய்யறதன் மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். என்ன நண்பர்களே, நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்த சிவலிங்கத்தை பற்றியும் நந்தி பகவானை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம சீதா பிராட்டியார் செய்து வைத்த லிங்கத்தை பற்றியும் லிங்கத்தோட வரலாறுகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சங்கர லிங்கேஸ்வரரே போற்றி அப்படின்னு 3 முறை தெரிவிங்க. இதன் மூலமா ஒரு சில அதிசயம் உங்க வாழ்க்கையிலையும் நடக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.